அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா அப்படின்ட்டு யாராவது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாய்ஸ் கொஞ்சம் டிலே வரும் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கு வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போது ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஆமாம் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸோ அதில் இருக்கிற ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸோ அப்போ நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் நியூ இந்தியா சமாச்சார் ஓகேங்களா ஸோ மீடியாவில் மட்டும் ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் ஸோ அது பார்க்கப்றம் ஓகேங்களா ஸோ அதில் தியாகிகளுக்கு தலை வணக்கம் தலை வணங்குதல் ஸோ அதில் நம்ம எல்லா பார்த்தோம் தலைவர் தலைவரண்ட பிரதமர் வந்து ஏப்ரல் தேர்ட்டீன்த் வந்து என்னது ஜாலியின் வாலா பாக் ஸோ இது வந்து ஜாலியின் வாலா பாக்ல இருக்க நினைவிடம் நினைவிடத்தோட பில்லர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஜாலியான உள்ள பார்க்கல இருக்கிறது ஸோ அங்கே ஜென்ரல் டயர் ஸோ அவரால் நடத்தப்பட்ட கொடுக்குற தாக்குதல் ஓகேங்களா ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் தேர்ட்டீன்த் ஓகேங்களா ஸோ ஸோ அதில் நடந்தது ஸோ அந்த படுகொலையில் அப்போது தப்பித்த ஒருத்தர் ஓகேங்களா அவர்தான் வந்து நானக் நானாக் சிங் ஓகேங்களா ஸோ அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு அந்த படுகொலை சம்மந்தமாக அதான் வந்து ரத்தக்கரை படிந்த பைசாக்கி ஸோ பைசாங்கிறது வந்து அங்கே வந்து வேளாண் திருவிழா ஸோ அந்த திருவிழா அப்போ தான் ஏப்ரல் தேர்ட்டீன்த் நைன்டீன் நைன்டீனில் ஜாலியன் வலாபாக் ஸோ அங்கே நடந்தது ஓகேங்களா ஸோ அதோட நூற்றி ரெண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி துளுக்கு வணக்கம் செல் ஸோ அதுலேயும் நம்ம அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதான் நம்ம வந்து உங்களுக்கு நடத்துகிறோம் ஸோ ஒற்றுமையின் சிலை ஸோ நம்மளோட சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ அவரோட சிலை ஸோ நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட இந்த சிலையில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஸோ அப்படிங்கிறதுக்காக ஸோ அது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் ஸோ இதுதான் வந்து அவரோட பர்த்டே அண்ட் ஆல்சோ தேசிய ஒற்றுமை தினமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஓகேங்களா ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் ஸோ சிலையோட ஐட்டு வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு உலகிலே உயரமான சிலை ஓகேங்களா ஸோ அது வந்து ஒற்றுமையின் சிலை ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் பார்வையாளர்கள் ஐம்பது லட்சம் கடந்தது ஸோ அது நம்மளுக்கு தேவையில்ல ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ அதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏதோ அது மட்டும் தான் நம்மளுக்கு நடத்தப்பறோம் சக்தி மற்றும் சுற்றுச்சூழல் ஸோ அதுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுல சிறந்த அளவில் உலக அளவில் வந்து செயல்பட்டதற்காக இந்திய பிரதமர் அவர்களுக்கு வந்து செராவிக் சர்வதேச விருது வழங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இந்திய பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது எதற்காக எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழலுக்காக சோ செராவிக் விருது சர்வதேச விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு நம்மளோட பிரதமர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இந்தியாவின் முதலாவது சுதந்திர போராட்டக் களம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபியூச்சரில் என்சிஆர்டியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்காங்க அதாவது இந்த முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் கழகம் ஓகேங்களா ஸோ அதான் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஆயுதம் ஏந்தி ஒரு போராட்டம் நடந்தது எங்கேன்னா ஒரிசாவில் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து இந்தியாவின் முதல் போராட்டக் கலம் ஸோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது எங்கே நடந்தது அப்படின்னா வந்து பைகா ஸோ அப்படிங்கிற இடத்துல ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு நடைபெற்ற பைகா புரட்சி ஸோ அதான் வந்து முதலாவது ஆயுதம் இந்திய போராட்டம் இந்திய சுதந்திர போராட்டம் வரலாற்றில் ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்குது ஒரிசாவில் இருக்குது ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது ஸோ நடந்தது ஸோ ஒரிசாவில் ஆட்சி பண்ணவங்கள வந்து கஜபதி மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே எப்படி சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி அங்கே ஒரிசாவில் வந்து கஜபதி மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க ஸோ அதில் ஒரு மிக முக்கியமான படைத்தளபதி பக்ஷி ஜெகபந்து ஸோ அப்படிங்கிறவர் தலைமையில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி ஏந்தி போராட்டம் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இந்த மன்னருக்கு கீழே வேலை பார்த்தா சிப்பாய்கள் ஓகேங்களா ஸோ அந்த புரட்சி தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பைக்கா புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஓகேங்களா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு பைக்கா புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்னது நம்மளோட கேடா ஓகேங்களா ஸோ காந்தியோட காந்தியடிகளோட முதல் சத்யாகிரகம் ஓகேங்களா ஸோ கேதா சத்யாகிரகம் சாரி சம்ப்ரான் 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 சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு வந்து பைக்கா ஸோ ஓகேங்களா அப்படி ஈஸியாக லிங்க் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஈஸியானாவும் ஓகேங்களா ஸோ பைக்கா புரட்சி எங்கே ஒடிசா ஓகேங்களா ஸோ அதில் லெட்டர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் ஃபோர்டீன்த் நம்மளோட அண்ணல் அம்பேத்கர் அவரோட பர்த்டே ஓகேங்களா ஸோ ஏப்ரல் ஃபோர்டீன்த் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இதில் சேம் இயர் தான் வந்து யார் பாரதிதாசன் ஸோ அவரோட பர்த்டே ஓகேங்களா ஸோ பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் ஓகேங்களா ராம்ஜி அம்பேத்கர் மார ராம்ஜி ஸோ அவர் பேர் வந்து அம்பேத்கர் ஏன் அப்படி வந்ததுன்னா இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து இவரோட பள்ளியில் இருந்த ஆசிரியர் பேர் இவரோட பின்னாடி பிற்காலத்தில் வந்து இவரோட பேராக ஆச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொன்று வந்து மகாராஷ்டிராவில் வந்து அம்பவாடை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது ஓகேங்களா அம்பவாடையில் இருக்க மக்களை என்ன சொல்லுவாங்கன்னா அம்பவேட்கர் ஓகேங்களா அம்பவேட்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பவாடாக்கர் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பிற்காலத்தில் அம்பேத்கர் அப்படின்னு ஆனது அப்படின்றோம் ஸோ பெயர் குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா ஸோ இதில் அம்பேத்கர் எங்கே பிறந்தார் அப்படின்னா மகவ் ஓகேங்களா ஸோ மகவ் அப்படிங்கிற நகராட்சியில் பிறக்கிறார் ஓகேங்களா மகவ் இதுவும் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாம் குரூப் டூவில் ஓகேங்களா ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸே தான் அவரை பற்றி தான் எடுத்துருப்போம் அண்ட் அம்பேத்கர் தான் வந்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் ஓகேங்களா இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் வந்து யார் அம்பேத்கர் ஸோ இவர் வந்து எப்போது வரைவு குழு அதாவது டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் அவரார் ஏழு பேர் கொண்ட குழுவில் இவரோட சேர்த்து ஏழு பேர் ஓகேங்களா ஸோ அதில் எப்போ ஹெட் அவர் சுதந்திரம் அடைந்து பதினான்கு நாட்கள் கழித்து அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓகேங்களா ஸோ அண்டர் அவர் இறக்கிறது வந்து டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பி ஆறு ஸோ இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா ஸோ அவர் வந்து இறந்ததுக்கு பிறகு வழங்குறாங்க ஸோ காந்திக்கு ஏன் பாரத ரத்னா வழங்கல அப்படின்னா வந்து பாரத ரத்னா வந்து காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருக்கிறார் இல்லையா அதுக்கு முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க பாரத ரத்னாவே அப்படிங்கிற ஒரு விருதையை உருவாக்குறாங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம மகாத்மா காந்தி காந்தியடிகளுக்கு வந்து பாரத ரத்னா கிடைக்கல ஓகேங்களா அதுக்கு பிறகு உருவாக்கியதுக்கு பிறகு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் வந்து என்ன பண்ணுறாங்க பாரத விருது கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவருக்கு வந்து எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்ரித் மகோத்சவ் ஸோ அதை நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம் ஸோ அம்ரித் மகோத்சவ் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவோட எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ அதை கொண்டாடுவதற்கான பேர் தான் வந்து இந்த அம்ருத் மகோத்சவ் ஸோ அதோட எக்ஸாக்ட் நேம் வந்து அங்கே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க யா அசாதிகா அம்ரித் உற்சவ் ஓகேங்களா ஸோ அசாதிகா அம்ரித் மகா உற்சவ் ஸோ அப்படிங்கிறது தான் வந்து எழுபத்தைந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவது ஸோ அதை பற்றிய தகவல் ஓகேங்களா ஸோ ஆசாதிக்கா அம் அம்ரித் மகோற்சவ் அப்படின்னு என்னென்னா சுதந்திர வேட்கையின் அமிர்தம் அப்படிங்கிறது தான் வந்து அதோடய மீனிங் ஓகேங்களா ஸோ எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தோட என்னவா கொண்டாடுறோம் சுதந்திர வேட்கையின் அமிர்தம் அப்படிங்கிற மோ பேரில் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆசாதிக்கா மகோற்சவம் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அது வந்து எப்போ நம்ம இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து எழுபத்தி ஐந்து வாரங்கள் இந்த கொண்டாட்டம் வந்து இந்தியாவில் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கான கொண்டாட்டம் வந்து எப்போ துவக்கப்பட்டது அப்படின்னா தண்டி தண்டி மார்ச் ஓகேங்களா வழக்கம் வந்து தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இங்கிலீஷ்ல சொல்றது வந்து தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தண்டி மார்ச் எப்போ நடந்ததுன்னா மார்ச் மாதம் நடந்தது ஸோ அப்படி நீங்கள் ஈஸியானா வச்சுக்கலாம் ஸோ தண்டி மார்ச் நடந்தது மார்ச் மாதம் ஓகேங்களா மார்ச் டுவெல் ஓகேங்களா ஸோ மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தண்டி யாத்திரை ஸோ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஓகேங்களா ஸோ மார்ச் டுவெல் ஓகேங்களா ஸோ அந்த சேம் அதே மாதிரி அந்த தண்டி மார்ச்சோட நூற்றாண்டுகளால் அது எக்ஸாக்டாக வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுனா கணக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த நாளில் என்ன பண்ணுறாரு இந்த அம்ரித் மகோத்ஸவ் வந்து எழுபத்தைந்து வாரங்கள் கொண்டாட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்மளோட பிரதமர் ஓகேங்களா ஸோ அம்ரித் மகோத்ஷவ் கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்டன எங்கேனா சபர்மதி ஆசிரமம் தண்டியிலருந்து ஓகேங்களா ஸோ மார்ச் பன்னிரெண்டு அன்று ஓகேங்களா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜஸ்ட்டு டீட்டெயில்டு போட்டிருக்காங்க ஸோ இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை ஸோ அதற்காக தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்தியா செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்தியா செவன்டி ஃபைவ் என்ஐசி டாட் இன் ஓகேங்களா ஸோ அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாம் வந்து இந்தியா வந்து தற்சார்பு இந்தியாவாக ஆகிடும் நாம் எந்த பொருளும் வந்து வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் அதாவது இறக்குமதி செய்யாமல் தன்னிறைவு பெற்ற நாடாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி அந்த பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தோக்க உரையில் சொல்லியிருப்பார் யார் மோடி அவர்கள் ஓகேங்களா ஸோ இந்திய பிரதமர் ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்தியாவோட ரெண்டாயிரத்தி இருபது அண்ட் இருபத்தொன்னோட மொத்த ஜிடிபி ஸோ உள்நாட்டு உற்பத்தி வீதம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அல் மோஸ்ட்டாக லெவன் பர்சென்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ தற்போது உள்ள எக்கனாமிக்கோட அடிஷ்னலாக ப்ளஸ் லெவன் பர்சன்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம் ஜிடிபி என் என்டிபி அப்படிங்கிறதெல்லாம் ஓகேங்களா ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ அதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்டா ஒன் செகண்ட் ஸோ இதில் சுயசார்பு இந்தியா ஸோ சுயசார்பு இந்தியா அல்லது தற்சார்பு இந்தியா ஸோ அப்படிங்கிறத வந்து இதுக்கு தனியாக ஒரு ஸ்கீமே ஆரம்பிச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அது என்னென்னா ஆத்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆத்ம நிபர் அபியான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஓகேங்களா ஸோ அந்த பிரதமர் மற்றும் நிதி நிதி அமைச்சர் ஓகேங்களா ஸோ அவர்களால் வந்து ஒரு இந்த ஆத்ம நிபர் அபியான் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ இதில் வந்து இருபது லட்சம் கோடி வந்து நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க பல்வேறு வகையான திட்டங்களுக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து வேளாண்மை சார்ந்தா இருக்கலாம் அண்ட் எரிசக்தி சார்ந்தா இருக்கலாம் அண்டு இந்த சகர்மலா அதாவது போர்ட்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் சாலை டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் இது மாதிரி பல்வேறு திட்டங்களுக்கு இந்த இருபது லட்சம் கோடி வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அது வந்து ஆத்மநிபர் அபியான் அப்படின்னா வந்து என்னது செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா கேம்பைன் ஓகேங்களா தற்சார்பு இந்தியா தற்சார்பு இந்தியா அல்லது சுயசார்பு இந்தியா திட்டம் ஓகேங்களா ஸோ கேம்பைன் ஓகேங்களா பிரச்சாரம் ஸோ அதான் வந்து ஆத்மநிபர் பாரத் அபியான் ஸோ அப்படிங்கிறது செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா ஸோ அதில் ஜஸ்ட் ஒன் வேர்டு வந்தது ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எரிசக்தி துறை எரிசக்தி துறையில் ஃபோர் ஆர்ஸ் ஓகேங்களா ஆர் வந்து நான்கு ஆர் தூண்கள் அப்படின்ட்டு ஸோ அந்த நாலு ஆர் என்னென்ன அப்படின்னா ஒன்று என்னென்னா வந்து ரிசர்ச் ஃபோர்ஸ் ரீஃபார்ம் அண்ட் ரெனிவபுள் ஸோ அப்படிங்கிற தாரக மந்திரமாக கொண்டு ஸோ மத்திய அரசோட எரிசக்தி துறை ஓகேங்களா ஸோ அது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது ஓகேங்களா அரிச் ரீஇன்ஃபோர்ஸ் ரீஃபார்ம் அன் ரெனிவபுள் ஓகேங்களா ஸோ இது வந்து எதுக்கு எரிசக்தி துறைக்கு ஸோ அந்த எரிசக்தி துறையில் தான் அந்த மின்சாரம் ஸோ இதெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ அந்த உதை உதை திட்டம் ஸோ திட்டம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து என்னது இந்தியாவில் இருக்க அனைத்து மின் இணைய இணையங்களையும் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரலைஸ்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து உதை திட்டத்தில் தமிழ்நாடு சேர்ந்தது அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் இயர் நியூஸ் பேப்பர்லலாம் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இது உதை திட்டம் ஓகேங்களா ஸோ இப்போ பவர் அவ்வளோவா கட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கரண்ட் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மெயின் ரீசன் இந்த ஓதை திட்டம் ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு பண்ணதுனால ஓகேங்களா ஸோ இந்த எரிசக்தி துறையிலே இந்த ஃபோர் ஆர்லேயே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பிரத பிரதம் மந்திரின் கசும் திட்டம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கீமும் நீங்கள் பிஎம் கசும் ஸ்கீம் ஓகேங்களா ஸோ அது என்னென்னா விவசாயிகள் இருக்காங்களா இல்லையா ஸோ விவசாய நிலம் அல்லது அவங்களோட வீட்டோட கூரை ஸோ காலியாக இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து சோலார் பிளான்ட் சோலார் பவர் பிளான்ட்டை வச்சு மின்சார உற்பத்தி செய்து அதன் மூலியமாக வந்து அவர்களுக்கு வருவாய் ஈட்டி தருவதற்கான வழி தான் வந்து என்னது இந்த கொசும் ஓகேங்களா ஸோ அந்த கொசும் அப்படிங்கிற திட்டம் ஓகேங்களா பிரதம் மந்திரி கொசும் இந்த கேயுஎஸ்விஎம் அதோடய எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா தாம் பிஎம் கஸ்டம் அப்படின்னா பிரதம் ஒன் செகண்ட் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரதம் மந்திரி கிஷான் ஊர்ஜ சுரக்ஷா ஈவாம் ஊத்தம் மகாபியான் ஓகேங்களா ஸோ ஊர்ஜா அப்படின்னா வந்து மின்சாரம் ஓகேங்களா ஸோ பிரதம் மந்திரி கிஷான் ஊர்ஜ ஊர்ஜா சுரக்ஷா ஈவாம் உத்தான் மகாபியான் ஸோ அதான் வந்து பிஎம் கஷும் அப்படிங்கிற ஸ்கீம் ஓகேங்களா ஸோ அந்த வழக்கம் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பிஎம் கஷும் அப்படிங்கிறது எந்த எந்த துறை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மித்த மின்சாரம் சார்ந்ததா அல்லது உரம் சார்ந்ததா அல்லது ஏற்றுமதி சார்ந்ததா அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து உணவளிப்பவர்களை உற்பத்தியாளராக மாற்றுவது ஸோ அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது ஸோ அன்னட்டா க ஒரு ஓகேங்களா ஒன்னா டாக்கா ஒரு ஜட்டா அப்படின்னு இந்தியில் சொல்லுவாங்க ஓகே ஸோ பட்ஜெட் ஸோ பட்ஜெட் வந்து இந்த சுகாதாரத்துறைக்கு இந்த கொரோனா நாளில் ரெண்டு லட்சமத்தி இருபத்தி மூணாயிரம் கோடிகளுக்கு மேல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த நிதி அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா எவ்ரி ம எவ்ரி இயர் பிப்ரவரி ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீக் அவங்களா ஸோ அதில் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா அது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் அதாவது ஃபினான்ஷியர் ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் ஃபஸ்ட்டிலருந்து அது வந்து நடைமுறைக்கு வரும் ஸோ இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் இது இந்தந்த திட்டத்துக்கு இதெல்லாம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நி நிதியமைச்சர் வந்து தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் எப்போ எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணால் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ ஃபினான்ஷியர் ஏப்ரல் ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்தியாவோட ராணுவ தளவாடங்களை பற்றி போட்டிருக்காங்க ஸோ பை நோக்கி ஸோ அதெல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்தியா க்ரியேட் பண்ண மிசைல்ஸாக இருக்கட்டும் ஸோ டேங்கர்ஸ் எல்லாம் வந்து ஃப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயிட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் அதில் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பட்ஜெட் வந்து புதிய பட்ஜெட் நடைமுறைக்கு வரது இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட் ஸோ இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதில் ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஸோ இ நாம் ஸோ அந்த இ நாம் அப்படிங்கிற வெப்சைட் ஓகேங்களா ஸோ அந்த இ அப்படிங்கிற வெப்சைட் எதுக்குன்னா விவசாய பொருட்களை வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இணையதளம் தான் வந்து இந்த இநாம் ஓகேங்களா ஸோ இ நாம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அந்த ஈநாம் வெப்சைட் எதுக்கு அப்படின்னா விவசாய பொருட்களை டைரக்டாக சந்தைப்படுத்துவதற்காக வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேம் இண்டியா ஃபேம் இண்டியா திட்டம் ஃபேம் இண்டியா ஓகேங்களா ஸோ இந்த ஃபேம்னால் வந்து எக்ஸ்பென்ஷன் கீழே போட்டிருப்பாங்க ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கு இல்லைங்களா யாராவது அகைன் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சோ என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்கு இல்லையா ஓகே ஸோ பிஸ் பர் ஸ்டாண்ட் அல்லது பாரத் நிலை அப்படிங்கிற சொல்கிறது ஸோ அது வந்து பி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ பி சிக்ஸ் வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருந்து வந்து நடைமுறைக்கு வரும் ஓகேங்களா ஸோ அந்த பி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வாகனங்கள் வெளியேற்றுகிற புகையளவு வந்து இருபது இருபது முதல் நாற்பது எம்ஜி அதாவது மில்லிகிராம் அளவுக்கு தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற நியூ ஆர் அதாவது வெஹிக்கிள்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து இந்த பிஎஸ் ஃபை சிக்ஸ் வந்து தர சான்றிதழில் வந்து அதுக்கு கிடைக்காது அந்த வாகனங்கள் விற்பனைக்கு வராது ஓகேங்களா ஸோ அதான் வந்து அது எப்போ லான்ச் ஆகுதுன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டொ டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டுவெண்ட்டி ஒன்லருந்து ஓகேங்களா ஸோ அதற்கான மானியம் வந்து பத்தாயிரத்துலேருந்து இப்போ வந்து பதினைஞ்சாயிரமாக உயர்த்தியிருக்காங்க இதுக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பி ஸ்டாண்டர்ட் அதை வாகனை கட்டுப்பாடு எப்போ அறிமுகப்படுத்தப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போ தான் வந்து முதன் முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா Once again, system is slower. Okay, so you yeah, are okay to Four or three, uh, nine, a uh, Rich, re uh, reinforce, reform, and uh, renewable. Okay, reach rich, reinforce, and reform, and uh, renewable. Okay, one second once Okay. ஸோ முத்ரா திட்டம் முன்னோடி திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ முத்ரா தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் ஸோ முத்ரா வந்து இது சிறு திரு சிறு குறு எம்எஸ்எம்இ ஓகேங்களா ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஓகே என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்காக கொடுக்கப்படும் திட்டம் தான் வந்து பிரதம மந்திரி முத்ரா திட்டம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அதில் வந்து மூன்று வகையான லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ சிஷு கிஷோர் தருண் அப்படின்ட்டு ஸோ சிஷுவில் ஐம்பதாயிரம் கிஷோரில் அஞ்சு லட்சம் வரைக்கும் தருணில் வந்து பத்து லட்சம் வரைக்கும் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா முத்ரா திட்டம் ஓகேங்களா ஸோ இதுக்கு கடன் பெறுவதற்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருந்த போதும் ஓகேங்களா ஸோ விவசாயம் சா சாதாரண உற்பத்த விவசாயம் சார்ந்த சாரி விவசாயம் சாராத உற்பத்தி பதப்படுத்தல் வர்த்தகம் மற்றும் சேவை பிரிவுகளில் நீங்கள் எந்த வகையான தொழில் ஆரம்பித்தாலும் அதற்கு வந்து பத்து லட்சம் வரை லோன் வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து எம்எஃப்ஐ ஓகேங்களா மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க எம்எஃப்ஐ ஸோ அதில் அல்லது என்பிஎஃப் என்பிஎஃப் அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த ரெ அந்த ரெண்டு பேங்க்ஸில் நீங்கள் அங்கே வந்தால் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது எல்லா சாதாரண கூட்டுறவு பேங்க்லேயும் வந்து உங்களுக்கு முத்ரா ஸ்கீம் வந்து கிடை இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அத் அதில் யாரை நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்குது ஓகேங்களா டபிள்யூ டபுள்யூடபுள்யூ உதய்மி மித்ரா டாட் இன் ஓகேங்களா ஸோ எந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முத்ரா கடன் எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறத பற்றி அனைத்து டீட்டெயில்டுமே இருக்குது ஒரு சில இதில் வந்து அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ விண்ணப்பிக்க முறையும் கீழே போட்டிருக்காங்க ஸோ நம்ம பின்னாடி உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸோ இது ஃபுல்லாக படித்து பார்த்து யாராவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா

பேங்கில் இருந்து உங்கள் அக்கௌண்ட்டு பேங்க்கில் இருக்க அவங்க அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க வித் ப்ராப்பர் டீடைல்ஸ் இருந்துச்சுனா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டமே போய் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அந்த திட்டங்கள்லாம் நான் வந்து பின்னாடி பார்ப்போம் ஸோ அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜன் ஔஷதி பிரதம் மந்திரி ஜன் ஔஷதி ஓகேங்களா பிரதம மந்திரி பாரத் ஜன் ஓசதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து என்னன்னா மணி விலை மருந்தகம் அல்லது மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து மார்ச் செவன் ஆரம்பித்ததுனால மார்ச் செவன் வந்து என்னென்னா மக்கள் மருந்தக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ இந்த மக்கள் மருந்தகத்தில் நீங்கள் வெளியே வாங்கிறத விட பத்து மடங்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் இந்த ஜென் ஔசதியில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்விதா அப்படின்னு சொல்லிட்டு சானிட்டரி நாப்கின் இருக்குது ஸோ பெண்களுக்கான ஸோ பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுற பேடு ஸோ அது வந்து பேட் வந்து பத்து ரூபாய்க்கு வந்து மூணு இருக்கும் அதில் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் பெண்களுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் வந்து கிராமத்தில் இன்னமும் வந்து ஏழை பெண்கள் வந்து சுகாதாரமற்ற முறையில் வந்து உங்களோட பீரியட்ஸ் டைம் வந்து கழிச்சிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் மருந்தகம் ஜன் ஓசதி மக்கள் மருந்தகத்தில் ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பச்சன் அப்படிங்கிற ஜன் ஔசதி பச்சன் அப்படிங்கிறதுல குழந்தைகளுக்கான டைப்பர் அண்டு பெரியவர்களுக்கான டைப்பர் அண்ட் ஆல்சோ கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து ஓட்டச்சத்து இணை உணவுகள் ஸோ ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களும் வந்து இங்கே இந்த ஜன் வசதியில் கிடைக்குது ஜன்ன வசதி ஜனனி அப்படிங்கிற இயக்கத்தின் கீழமாக கீழே ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் புகைப்பழக்கீழத்திலிருந்து விடுபடுவதற்காக ஜன் வசதி நிர்மல் ஸோ அப்படிங்கிற அந்த சுவிங்கம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது கூட இங்கே கிடைச்சிட்ருக்கு ஸோ ஜன் வசதினா என்னென்னா மக்கள் மருந்தகம் ஓகேங்களா ஸோ மலி விலை மக்கள் மருந்தகம் ஓகே ஸோ இது ஸோ இப்போ கோவ கொரோனாவுக்கு நம்ம வந்து தடுப்பூசி போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து இந்தியாவில் மிக வயதான பெண்மணியான காமேஸ்வரி ஸோ இங்கே எங்கள் எந்த மா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா கர்நாடகா ஸோ பெங்களூரில் இருக்காங்க ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மிக வயதான பெண்மணி ஸோ இங்கே தான் வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க ஸோ தற்போது வரை மிக வயதான பெண்மணி காமேஸ்வரி ஓகேங்களா பெங்களூர் ஸோ மைப் மருந்திட்டம் ஸோ மைத்திரினி தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் மைத்திரினா வந்து சகோதரன் அல்லது தோழன் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ மைத்திரி அப்படின்னா ஸோ தடுப்பு மருந்திட்டம் ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண கோ கோவேக்சின் அல்லது கோவிட்ஷீல்டு ஓகேங்களா கோ கோவேக்சின் தான் இந்தியாவில் கோவிட்ஷீல்டு வந்து இந்தியா அண்ட் யூகே ஸோ ரெண்டு டைப்பில் பண்ணது ஸோ இது வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து இந்தியா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு வழங்கிட்டுருக்கு ஒரு சிலர்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வழங்கிட்ருக்கு ஸோ அதான் வந்து இந்த மைத்ரி திட்டம் தடுப்பு மருந்து திட்டம் ஓகேங்களா ஸோ உலகளவில் பெற்றிருக்கு இந்தியாவோட இந்த இனிஷியேட்டிவுக்காக ஓகேங்களா முன்னெடுப்புக்காக ஸோ தோழமை பாலம் ஸோ மைத்ரி பாலம் ஓகேங்களா அல்லது மைத்திரி சேது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே எதுனா பங்களாதேஷில் இருக்க ஃபெனி ஆறு ஓகேங்களா ஸோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் என்னது மைத்ரி சேது மைத்ரி சேது சேதுனா வந்து பாலம் ஓகேங்களா ஸோ மைத்ரி சேது ஸோ இது வந்து இந்தியா அண்டு பங்களாதேஷுக்கு இடையே பெனியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்க சருப் அப்படி சருப் சருப் அப்படிங்கிற பகுதியும் ராம்கர் அப்படிங்கிற பங்களாதேஷில் இருக்க ரெண்டு பகுதிகளையும் இணைக்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த சருப் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மகத்தளம் ஐ மீன் அகரத்தலா அகத்தலா ஸோ அகத்தலா இந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் ஸோ டக்குன்னா மறந்துட்டேன் நீங்கள் போடுங்க டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா மணிப்பூர் மேகாலயா மிசோரம் அண்டு லாஸ்டில் இருக்கிறது என்னது திரிபுரா ஓகேங்களா ஸோ அதோட கேபிட்டலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பெனிபாலம் எதுக்கு இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஷரூப் அண்ட் ராம்கர் ஸோ அப்படிங்க இரண்டு பகுதிகளை இணைக்கிறது மைத்ரி சேது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குரு தேஜ் பகதூர் ஸோ ஒன்பதாவது சீ குரு ஸோ அந்த அந்த டீட்டெயில் தான் கேன் போட்டிருக்காங்க ஸோ பகவத்கீதையை பற்றி ஜஸ்ட் ஒன் சொல்லிருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு குவாட் சப்மிட் ஸோ குவாட் மாநாடு ஸோ அந்த குவாட் அப்படிங்கிற மாநாடு வந்து நாலு நாடுகள் வந்து இந்த குவாட் மாநாட்டில் உறுப்பினர்களாக இருக்குது இது ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தாங்க அண்ட் எகைன் ரீ அதுக்கப்புறம் நாடு ப்ராசஸ் கம்மியாகிட்டு அகைன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தாங்க ஸோ அது இது கேட்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த குவாட் சப்மிட்டில் இருக்க கண்ட்ரிஸ் ஸோ கேட்பாங்க ஸோ இந்த நம்ம பிரிக்ஸு பிம்ஸ்டெக் ஜி டுவெண்ட்டி ஜி செவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கூட்டமைப்புகளாக இருக்கு இல்லையா நாடுகளோட கூட்டமைப்பு அந்த நாடுகளோட கூட்டமைப்பு மாதிரி இது வந்து குவாட் குவாட் அப்படிங்கிற நாடுகளோட கூட்டமைப்பு ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னா இந்தியா அமெரிக்கா ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா சோ மொத்தம் நான்கு நாடுகள் இந்தியா பஸ் இந்தோ பிராந்தியத்தில் டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது போக்குவரத்து வர்த்தகம் பாதுகாப்பு இந்தியா பசிபிக் நாடுகளோட நட்புறவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் டைம் கொரோனாவோட பேண்டமிக் டைமில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஷ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த குவாட் அமைப்பு ஓகேங்களா இந்தியா பசிபிக் கடல் ரெண்டு கடல் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ரெண்டு ரீசியன்குள்ளே நாடுகளில் இதில் மிக முக்கியமாக தற்போது இருக்கிற நாடுகள் வந்து இது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் அண்ட் ஆஸ்த்ரேலியா ஓகேங்களா ஸோ அந்த சப்மிட் முதன் முறையாக வந்து இப்போது தலைவர்கள் அந்த நாட்டோட தலைவர்கள் கூட நடக்குது ஓகேங்களா ஸோ அதில் நான்கு நாட்டு தலைவர்களும் பங்கேற்றிருக்காங்க ஸோ இந்தியாவில் வந்து நம்மளோட பிரதமர் மோடி அண்ட் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஸோ ஆஸ்திரேலிய அதிபர் ஸ்காட் மாரிசன் அண்ட் சுகா ஸோ ஜப்பானோட பிரதமர் யோசிகிட்டா சுகா ஓகேங்களா ஸோபர் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் மூன்று நாடுகள் வந்து கடல் கூட் கடற்பயிற்சி மேற்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து மலபார் ஸோ அதில் இருக்கிற மூன்று நாடுகள் ஸோ இந்தியா அமெரிக்கா அண்ட் ஜப்பான் ஸோ இந்த மூன்று நாடுகளும் கடற்பயிற்சி மேற்கொள்கிறது தான் வந்து எக்ஸைஸ் மலபார் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அண்ட் ஆல்சோ உலக வெப்பமயமாதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ஒப்பந்தம் வந்து இந்த பாரிஸ் ஒப்பந்தம் ஸோ இந்த பாரிஸ் ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸில் நடைபெற்ற ஸோ ஃப்ரான்ஸில் இருக்க ஃப்ரான்ஸ் தலைநகரான பாரிஸில் நடைபெற்ற ஒப்பந்தத்தின் மூலியமாக நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னென்னா புவியோட வெப்பநிலையை வந்து ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரி ஒன்றரை டிகிரிலருந்து ரெண்டு டிகிரி வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ புவியோட வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா பசுமை இல்லை வாயு பசுமை இல்லை வாயு க்ரீன் ஹவுஸ் கேசஸ் ஸோ க்ரீன் ஹவுஸ் கேசஸை மெயின்டைன் பண்ணோம் ஸோ அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து மிக அதிகமாக நம்ம இந்த வெஹிகிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் அதுக்கப்புறம் நிலக்கரி ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களால் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகுது அதனால தான் வந்து பூமி வெப்பமயமாகுது ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் பர்பஸ் தான் வந்து இந்த பேரிஸ் ஒப்பந்தம் ஸோ அதை நடைமுறைப்படுத்துவது வலுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த சப்மிட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஓகேங்களா செகண்ட் ஸோ லாஸ்ட்டு ரெண்டு ஓகேங்களா ஸோ அனைத்து அந்த கிராமத்தில் இருக்கிற அனைத்து சமையலறைகளுமே சூரிய சக்தியால் இயங்கும் முதல் கிராமம் ஸோ ஸோ எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க பஞ்சா அப்படிங்கிற கிராமம் ஓகேங்களா ஸோ அந்த கிராமத்தில் வந்து மொத்தம் எழுவத்தி நாலு வீடுகள் இருக்குது ஸோ அந்த எழுவத்தி நாலு வீட்லேயுமே வந்து சோலார் ஓகேங்களா ஸோ சோலார் அடுப்பு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ முழுக்க முழுக்க சூரிய சக்தியால் இயங்கும் முதல் கிராமம் ஸோ மத்திய பிரதேசில் இருக்க பஞ்சா அப்படிங்கிற கிராமம் ஓகேங்களா ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கிராம மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணீர் சேகரிப்பு தண்ணீரை வந்து அவங்க குளமெல்லாம் அப்படியும் விட்டல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மணல் மூட்டைகள் இருக்கு இல்லையா மணல் மூட்டைகளை அடுக்கி குளம் மாதிரி ரெடி பண்ணி அதில் மழை நீரை சேகரித்து அவங்களுக்கு தேவையான தண்ணியை அதிலிருந்து எடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி பல்வேறு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த கிராம மக்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மத்திய பிரதேசத்தில் இருக்க பஞ்சா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அடுத்தது உலகின் முதல் நூறு சதவீத பசுமையான பேட்ரி ஸோ ஈகோ ஃபெட் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேட்ரி ஓகேங்களா ஸோ இதில் வழக்கமாக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஸோ மூலிகை எலக்ட்ரோலைட்டுகளை இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு பேர் வந்து ஸோ அதிலே ஆலோ இசல் ஓகேங்களா ஆலோ இசல் அப்படிங்கிறது இந்த பேட்டரியோட நேம் ஓகேங்களா ஸோ இது வந்து வர்மா மற்றும் நவீன் சுமன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை ஸோ குவாட் சப்மேட்டில் குவாட் முதலாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டார் அப்படிங்கிற நியூஸ் அதில் இது வெரி இம்பார்ட்டண்ட்